ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஜி யுவஸ்ரீ ஃப்ரம் விசிஏ டிபார்ட்மெண்ட். நான் இப்போ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், ரிட்டன் பை ஹெலன் கெல்லர். இந்த உலகத்திலேயே கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்களுக்கு கல்வி எவ்வளோ முக்கியம். அதுக்கப்புறமா பெண்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த பல பேருக்கு இப்போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டரை பற்றி தான் நம்ம இப்போது பேச போகிறோம். அவங்க யாரும் இல்லை, ஹெலன் கெல்லர் தான். ஹெலன் கெல்லருடைய ஃபுல் நேம் என்னென்னா ஹெலன் ஆடம் கெல்லர். இவங்க June 27, 1880 ஹலபாமாவில் பிறந்தாங்க. இவங்க அப்பா பேர் வந்து ஆர்தர் கெல்லர், அம்மா பேர் வந்து ஹேக் கெல்லர். இவங்க அப்பா ஆர்தர் கெல்லர் வந்து ஆர்மியில் கேப்டனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹெலன் கெல்லருக்கு வந்து 1.5 வயசு இருக்கும்போதே ஸ்காலான் அப்படின்ற ஒரு ஃபீவரால் அவங்க அஃபெக்ட் ஆனாங்க. அதனால் அவங்க ரொம்ப நாளாக பெட்ரெஸ்டியே இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரெக்கவரி ஆகி வர டைமில் அவங்களுக்கு காதும் கேட்கல, கண் பார்வையும் அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா 1886 இவங்களுக்கு 6 வயசாக இருக்கும் போது ENT ஸ்பெஷலிஸ்ட் கேட்டால் இவங்க பேரண்ட்ஸ் இவங்களுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பட் ஆனால் டாக்டர் வந்து இவங்களுக்கு கடைசி இந்த பிரச்சனையிலேருந்து கியூர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க வந்து காதும் கேட்காது, கண் பார்வையும் கிடையாது இவங்களுக்கு அப்படின்னு சொன்னனால டாக்டர் வந்து அலெக்சாண்டரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அலெக்சாண்டர், நீங்கள் போய் அலெக்சாண்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அலெக்சாண்டர் அந்த டைமில் வந்து காது கேட்காதவங்களுக்கும் கண்பார்வை இல்லாதவங்களுக்கும் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த காது கேட்காதவங்க மிஷின் வைக்கிறது, அதுக்கப்புறமா வந்து படிக்கிறதுக்கு ட்ரைனிங், எப்படி அவங்களுக்கு ஆக்ஷன்லேயே பேசுகிறது அப்படின்றதெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அலெக்சாண்டருக்கு ஆனால் இவங்களை ஹெலனை ட்ரெயின் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டம் இருந்தது, கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஏன்னா இவங்களுக்கு வந்து காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது அப்படின்றனால. அதனால் அலெக்சாண்டர் என்ன பண்ணாங்கன்னா இவங்களை வந்து பெட்னிக் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளைண்ட் அப்படின்ற இடத்துக்கு வந்து இவங்களை சென்ட் பண்ணாங்க, ஆரம்பித்தாங்க. 1887 வந்து ஹெலன் அந்த இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணாங்க. அங்கே வந்து ஹேனா அப்படின்றவங்களை ஹெலன் வந்து மீட் பண்ணாங்க. ஹேனா தான் வந்து இவங்களுடைய ட்ரெயினி. ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லாவே ட்ரெயின் பண்ணாங்க. ஹெலனும் நல்லா ட்ரெயின் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹெலனுக்கு அதுக்கப்புறமா வந்து படிப்பு மேலே ஓவராக இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, ஆர்வம் அதிகமாக வந்துருச்சு. அதனால் இவங்க இன்னும் நிறைய படிக்கணும், இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஹெலன் என்ன பண்ணாங்கன்னா வந்து நியூயார்க்கு கிளம்பி போனாங்க, இன்னும் ஹையர் ஸ்டடி பண்ணணும் அப்படின்றதுக்காக 1919 கிளம்பி போனாங்க. 1904 வந்து அவங்களுடைய 24வது வயசில் பிஏ கம்ப்ளீட் பண்ணாங்க. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹூமன் ஹூ கம்ப்ளீட்டட் பிஏ வித் ஆர் பிளைண்ட். அதுக்கப்புறமா இவங்களுக்கு ரைட்டிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஹெலனுக்கு. அதனால இவங்க வந்து நாவல்ஸ்லாம் நிறைய எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் லெக்சர்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெண் உரிமையை பற்றின ஆக்டிவிட்டீஸ்லாமும் நிறைய ஈடுபாடு மிக்கவங்களாகவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1902 வந்து இவங்க இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் ஃபார் தி வேர்ல்டு IWW ஹெலனும் ஆலனும் ஜாயின் பண்ணாங்க. ஹெலன் எழுதின ஒரு ஃபேமஸ் ஆன புக் தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃபை வந்து அந்த டைமில் தான் பப்ளிஷும் பண்ணாங்க. அந்த ஸ்டோரி பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பப்ளிஷ் பண்ணுற டைமில் வந்து பாலி அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறமா ஹெலன், ஆலன், பாலி இவங்க மூணு பேரும் வந்து ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க. அதுக்கப்புறமா 1915 வந்து HKIO ஹெலன் கெல்லர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒன்றை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எதுக்காகனா இந்த பிளைண்டு அதுக்கப்புறம் வந்து காது கேட்காதவங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆர்கனைசேஷனை இவங்க ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1936 வந்து ஆலன் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பாலியும் ஹெலனும் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஹெலன் வந்து நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய வேர்ல்ட் ட்ராவல். அதுக்கப்புறம் அவங்க ட்ராவல் பண்ணுற எல்லா ஏரியாலையும் வந்து அவங்க அவேர்னஸ் ஒன்று வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அவேர்னஸ் ஆஃப் எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம், அது வந்து எல்லாருக்குமே ஈக்குவல், பிளைண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, காது கேட்காதவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே எஜுகேஷன் முக்கியம் அப்படின்ட்டும். அதுக்கப்புறம் பெண் உரிமையை பற்றியும் இவங்க வந்து நிறைய அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1960 வந்து பாலிக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஹெலன் வந்து இது வரைக்கும் அவங்களுடைய லைஃப் டைமில் வந்து அபவ் 39 கண்ட்ரீஸ்க்கு மேலே அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் பண்ண எல்லா கண்ட்ரீஸ்லையும் அவங்க ஒரு அவேர்னஸ் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 12 மேலே அவங்க எழுதியிருக்காங்க, கட்டுரை எழுதியிருக்காங்க, நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. எல்லாமே ஃபுல் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் நாவல்ஸ் தான். எதை பற்றி எழுதியிருப்பாங்கன்னா அபவுட் ஈக்குவல் எஜுகேஷன் ரைட்ஸ், அதுக்கப்புறம் உமன்ஸ் ரைட்ஸ், இதை பற்றிலாம் தான் அவங்க வந்து முக்காசி எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1964 September 14 அப்போது கரண்ட் ப்ரெசிடென்ட் கிட்ட இருந்து தி பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு அவார்டும் வந்து இவங்களுக்கு கிடச்சிது. அது ஒரு மெடல், ஃபேமஸான மெடல். அது வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சன், இன்ஸ்பிரேஷன் ஆஃப் என்ன பர்சனுக்கு தான் அந்த இது கொடுப்பாங்க அந்த அவார்டு. அந்த அவார்டு வந்து ஹெலன் கெல்லருக்கு கொடுத்தாங்க, அப்போதைய கரண்ட் பிரசிடென்ட்டாக தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் June 1, 1968 வந்து ஹெலனும் இறந்துடுறாங்க.